இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லைத்தேவன் லண்டனிலிருந்து எனது புறச்சொல் 637வது. மிதப்பு. மிதப்பு பற்கள் கை சூப்புவதனால், விரல்களை சூப்புவதனால் குழந்தைகள் சூப்பும்போது பற்கள் மிதந்து விடும் என்று சொல்லுவார்கள். சுண்டு மிதக்கும், பற்கள் மிதக்கும் என்று. அந்த பழைய காலத்தில் பற்கள் எப்படி இருந்தாலும் சுத்தியாக இருந்த என்ன, நீராக இருந்த என்ன, அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போதெல்லாம் அந்த தெத்தி பெல்லை கூட பெல் டாக்டரிடம் சென்று கிளிப் போட்டு அதனை நீராக்க செய்கிறார்கள். அதே போலத்தான் பற்களை நீராக்குவதும் இந்த மிதப்பை, மிதந்திருக்கிற பல்லுகளையும் மிதப்பு இல்லாமல் செய்கிறார்கள். உயர்ச்சி உடையவன் இகழ்ச்சி அடையான். எப்போதும் முயற்சி உடையவன் எப்போதும் முயற்சி தான் அடைந்து கொண்டிருப்பான். மேட்டு காணிகளில் நாங்கள் ஒரு பயிற்சிகையை செய்தால் அதற்கு விடும் நீர் விரைவாக கீழே வந்துவிடும். இதனால் அங்கே தண்ணி நிற்பது குறைவு. ஆனால் அந்த சரிவான மேட்டு பகுதிகளில் தான், மேடு சரிவான மேட்டு பகுதிகளில் தான் தேயிலை, ரப்பர், கோபி எல்லாம் விளைகிறது. மலைநாட்டு பகுதிகளில் முயற்சி நாங்கள் எப்போதும் கைவிடக்கூடாது. அந்த முயற்சி தான் வாழ்நாள் முழுக்க எங்களை சோம்பேறி இல்லாமல், எங்களுக்கு வருத்தம் என்று சொல்லாமல், அல்லது எங்களால் முடியாது என்று சொல்லாமல் நாங்கள் நெல்வழி செல்வதற்கு அது உதறது. வைரம் வைடூரியம் என்று ரெண்டாவது வகை கல்லாக ஒவ்வொரு ராசிக்கல்களுக்கும் ஒவ்வொரு கல்லுகளை அணிவார்கள். நன்றி, வணக்கம்.